கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 28. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். மத்தேயு 5:13-14. கிறிஸ்துவின் சரீரமாக வெற்றி கொள்ளும் எல்லாரும் சீக்கிரமாக மறுரூபமாகி மகிமையடைவார்கள். சரீரம் பூரணப்பற்று பின்பு திரைக்கு அப்பால் சென்று விடுவார்கள். திரைக்கு இப்புறமாக அவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். வெளிச்சம் மறைந்து இருள் கவியிருக்கும். உப்பின் சாரம் இழந்து போனால் எப்படியோ அப்படியே ஊழல்கள் மலிந்து மகாபெரிய உபத்திரம் வந்து சூழ்ந்து கொள்ளும். அமாதிரி உபத்திரவம் உலகம் உண்டானது முதல் இதுவரையிலும் நடவாது ஒன்று. மனிதர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாம் உப்பால் சாரம் ஏறினவர்களாய் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கின்றதாய் இருந்து அதை கண்டு மற்ற யாவரும் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் மெய்யான நீதியிலும் சத்தியத்திலும் பொருட்களை கொடாமல் பாதுகாக்கின்ற உப்பின் தன்மை உடல்களாய் நாம் உறுதியான வழியிலே நிற்க வேண்டும். தற்போது தாழ்மையான நிலைமையில் உள்ள சபையாரை கொண்டு தேவன் உலகத்திற்கு சத்தியத்தை போதிப்பது அவரது நோக்கம் அல்ல. ஆனால் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசோதனை காலம். கிறிஸ்துவின் சரீரமாக மகிமைப்பட தகுதி உள்ளவர்களா என்று தேவன் நம்மை பரிசோதிக்கிறார். வெகு சீக்கிரத்திலே நீதியின் சூரியனாகி கிறிஸ்துவுடனே கூட முழு உலகத்திற்கும் ஒளி வீச இப்பொழுதே நம்முடைய சிறு விளக்குகள் அணையாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே. ஆமேன்.